பூமன்னுமாது பொருந்திய மார்பன், புகழ் மலிந்த பாமன்னுமாறன் அடிபணிந்துய்ந்தவன், பல்கலையோர் தாம் மன்னவந்தவி ராமானுஜன் சரணாரவிந்தன் நாம் மன்னி வாழ, நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. ஸ்ரீ மாதவாங்கிரி ஜலஜத்வய நித்தசேவா பிரேமா விலாசய பராங்குஷ பாதபக்தம் காமாதி தோஷகரம் ஆத்மபதாஸ்ரிதானாம் ராமானுஜம் யதிபதிம் பிரணமாமி மூர்த்தனா. இன்றைய நன்னாள் ஒரு பொன்னான நாள். வைகாசி மாசத்தில் விசாக நட்சத்திரம் நம்மாழ்வாருடைய அவதார நன்னாள் திருநக்ஷத்திரம். இப்போது நாம் இருப்பது ஆழ்வார் திருநகரியில் ராமானுஜ சதுர்வேதி மங்கலத்துக்கு நடுவிலே அமைந்துள்ள எம்பெருமானார் ராமானுஜருடைய சந்நிதியில். இந்த சந்நிதிக்கோர் தனிச்சிறப்புண்டு. இப்போது நான் சேவிக்கிற எம்பெருமானாருடைய விக்கிரகம் திருமேனிக்கு பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகம் என்கிற திருநாமம் உண்டு. அதற்கு பின் ஒரு சுவையான சரித்திரம் உண்டு. அதை சொல்லி மேற்கொண்டு கீதையினுடைய அர்த்தத்தை நாம் அனுபவத்திலே கொள்ளலாம். இந்த திருத்தலத்தே நம்மாழ்வார் 32 ஆண்டுகள் எழுந்துருளியிருந்தார். மதுரகவி ஆழ்வாருக்கு எல்லா அர்த்தங்களையும் 4 பிரபந்தங்களையும் கொடுத்தார். இவ்வுலக வாழ்க்கையை முடித்து கொண்டு தான் ஸ்ரீவைகுண்டத்துக்கு புறப்பட்டார். அப்போது மதுரகவி ஆழ்வார், உம்மை விட்டு பிரிந்து நம்மால் எப்படி உயிர் வாழ முடியும், உம்முடைய நினைவாக நம்மிடத்தில் எதையாவது கொடுத்து போக வேணும் என்று பிரார்த்தித்தார். உடனே நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வாருக்கு ஆணையிடுகிறார், நீர் நேரே சென்று தாமிரபரணி ஆற்று நீரை எடுத்து காய்ச்சும், அதிலிருந்து ஒரு விக்கிரகம் ஒரு சிலை வரும், அதை கொண்டு வாரும் என்று தெரிவித்தார். மதுரகவிகள் தாமிரபரணி தண்ணீரை காய்ச்ச காய்ச்ச அதிலிருந்து புதியதான ஒரு விக்கிரகம் உருவாயிற்று. அது நம்மாழ்வாருடைய விக்கிரகம் அல்ல, அது ராமானுஜருடைய விக்கிரகம். இவ்விடத்தில் ஒரு முக்கியமான செய்தி, நம்மாழ்வாருடைய காலம் 5100 ஆண்டுகளுக்கு முன்பாக, ராமானுஜருடைய காலம் இச்சைக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக. அப்ப நம்மாழ்வாருக்கு ராமானுஜருக்கும் 4000 ஆண்டுகள் வேறுபாடு உண்டு. 4000 ஆண்டுகள் கழித்து இவ்வுலகத்திலே பிறக்க போகிற ராமானுஜருடைய விக்கிரகம் நம்மாழ்வார் வாழ்ந்திருந்த காலத்திலேயே உருவாகிவிட்டது. அப்படி எனில் பின்னால் ராமானுஜர் தான் இவ்வுலகத்துக்கு ஆச்சார்யனாக இருந்து உலகத்துக்கே பக்தி மார்க்கத்தையும் சரணாகதியும் போதிக்கப் போகிறார் என்று இந்த உலகத்துக்கு வெகு நாட்களுக்கு முன்னாக கோடிட்டு காட்ட வேணும் என்று நம்மாழ்வாருடைய திருவுள்ளத்திலே பேர் அவா. அதனாலதான் மதுரகவிகளுக்கு ஆற்று தண்ணீரை காய்ச்சியுடன் ராமானுஜருடைய விக்கிரகமே தோற்றித்து அந்த விக்கிரகத்துக்கு பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகம், பவிஷ்யத்து வருங்காலம், ஆச்சாரியன் குரு, வருங்கால குரு இவரே, எல்லாருக்கும் ஜகத்துக்கே ஆச்சாரியனாக இருக்க போகிறார் என்று நம்மாழ்வாராலே உகக்கப்பட்ட ஆச்சாரியன் ராமானுஜர். அந்த ராமானுஜர் அன்றைக்கு அந்த திருமேனி உருவாயிற்றே தாமிரபரணி ஆற்று தண்ணீரை காய்ச்சியுடன், அந்த முதல் திருமேனியைத்தான் இப்போது நாம் சேவிக்க பெற்றோம். ஆனால் மதுரகவிகளுக்கு ஆசை தீரவில்லை. நான் கேட்டது நம்மாழ்வாரே உம்மை, ஆனால் ராமானுஜர் விக்கிரகம் வந்திருக்கிறதே. உடனே நம்மாழ்வார் மறுபடியும் ஒரு முறை போய் தாமிரபரணி ஆற்று நீரை காய்ச்சும் என்றார். மறுபடியும் காய்ச்ச இப்ப நாம் ஆழ்வார் திருநகரில் சேவித்துக் கொண்டிருக்கிற நம்மாழ்வாருடைய திருமேனி அப்போது 2வது முறையாக தோன்றித்து. ஆக இந்த உற்சவம் எல்லாம் நடந்தது என்றைக்கோ, ஆனா இதை ஞாபகப்படுத்தி கொண்டு இன்றைக்கும் நாம் ஆழ்வார் திருநகரியில் நம்மாழ்வாரையும் சேவித்துக் கொள்ளலாம், பவிஷ்யதாச்சாரியரான ராமானுஜரையும் சேவித்துக் கொள்ளலாம். அதுவும் இன்றைய நன்னாள் நம்மாழ்வார் தீர்த்தவாரி தாமிரபரணி ஆற்றிலே கண்டருளி பவிஷ்யதாச்சாரியனுடைய சந்நிதிக்கு எழுந்தருளி நம்மாழ்வாரும் ராமானுஜருமாக ஒரே ஆசனத்தில் அமர்ந்து ஏக சிம்ஹாசனத்திலே நமக்கு சேவை சாதிக்கிறார்கள். இது ஒரு ஆச்சரியமான திருக்கோலம், கண்கொள்ளா காட்சி. மேலும் வைகாசி விசாக உற்சவம் இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்கோம். இந்த நம்மாழ்வாருடைய திருமேனி காய்ச்சப்பட்டு வந்ததுன்னு சொன்னேனே, அது மாசி மாசத்து விசாகம். அப்ப திருமேனி எழுந்துருள பண்ணப்பட்ட உற்சவம் மாசி விசாகம். நம்மாழ்வாரி பூவுலகத்திலே அவதரித்தது வைகாசி விசாகம். இந்த 2 மாசமுமே 10 10 நாள் உற்சவங்கள் ஆழ்வார் திருநகரியில் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. அந்த ராமானுஜர் கீதா பாஷ்யம் என்கிற மிக உயர்ந்த சாஸ்திரத்தை எழுதியுள்ளார். அவரை கொண்டு இத்தனை அர்த்தங்களையும் நம்மாழ்வார் உலகத்துக்கு வெளிப்படுத்தினார். மேலும் மற்றொரு கதையில் நாதமணிகள் நம்மாழ்வாரை கூப்பிட்டு 4000 பாசுரங்களையும் பெற்றுக்கொண்டார், திருப்புலி ஆழ்வார் அடியில் நடந்ததுன்னு சொன்னேனே,
அப்போதே நம்மாழ்வார் இந்த பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகத்தையும் நாதமுனிகளிடத்திலே கொடுத்தார். இனி இவர்தான் உங்களுக்கு ஆச்சாரியனாக இருக்க போகிறார் என்றும் தெரிவித்தார். அவ்வாசிரியரான ஜெகதாச்சாரியரான ராமானுஜர் பகவத்கீதைக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு பாஷ்யம் எழுதியுள்ளார். அதை கொண்டுதான் எல்லா அர்த்தங்களையும் உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டு வருகிறேன். இப்போது நாம பார்க்க வேண்டியது 3வது அத்தியாயம் 6வது ஸ்லோகம். கர்மேந்திரியாணி சம்யம்ய ய ஆஸ்தே மனசா ஸ்மரன் இந்திரியைஹி விமூடாத்மா. இந்த ஸ்லோகத்திலே இந்திரியைஹி விமூடாத்மா மித்யாச்சாரஹாச உச்சியதே என்று கண்ணன் தெரிவிக்கிறான். 6வது ஸ்லோகத்துக்கு அடிப்படை என்னன்னு பார்ப்போம். 3வது ஸ்லோகத்திலிருந்தே ஒரே பதில் தான். அர்ஜுனா, நீ ஞான யோகத்துக்கு நேரே செல்ல முடியாது, அது மேல் படிக்கட்டு. கர்மயோகமாகிற கீழ்ப்படிக்கட்டை தாண்டித்தான் ஞான யோகமாகிற மேல் படிக்கட்டுக்கு போக முடியும் என்று சொல்லி கொண்டு வருகிறான். இதில் இன்னொரு விதத்தில் கர்மயோகமே அனுஷ்டிக்கத்தக்கது, கடைப்பிடிக்கத்தக்கது, ஞான யோகம் ஏற்புடையதல்ல என்பதை வலியுறுத்தி கண்ணன் தெரிவிக்கிறான். கொஞ்சம் சூக்ஷ்மமான அர்த்தம் நிதானமாக சொல்லுகிறேன், புரிஞ்சுட்டா இந்த ஸ்லோகத்தின் அர்த்தம் மிக்க மகிழ்ச்சியை கொடுக்கும். ஒரு ஆத்மா ஜீவாத்மா எப்போது ஞான யோகத்துக்கு போக முடியும்? இவனுடைய மனசு கண்ட கண்ட விஷயங்கள்ல போகாமல், புலன்கள் ஏதேதோ விஷயத்துல போகாமல், இவன் புலன்களும் மனதும் ஆத்மாவிடத்திலேயே நிலை பெற வேண்டும், ஆத்மாவை பத்தியே சிந்திக்க வேணும். ஆக ஒரு ஜீவாத்மா ஞான யோகத்தை கடைப்பிடிக்கிறான் என்னால் அவனுடைய புலன்கள் அடங்கி மனது ஆத்ம சிந்தனத்திலேயே ஈடுபட வேண்டும். ஆத்மாவை நினைக்க 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 தியானம் நீண்டு போக நீண்டு போக ஆத்மாவை உள்ளபடி புரிந்து கொண்டு ஆத்ம சாட்சாத்காரம் ஏற்படுகிறது. உண்மைதானே, இதுதானே ஞான யோகத்துக்கு முறை. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையாது புலன்கள் அடங்கி மனது ஆத்மாவை நினைக்க வேண்டும். இந்த புலன்கள் அடங்க வேண்டும் என்னால் விருப்பு வெறுப்புகள் இல்லாமல் இருக்க வேண்டும், ரஜோகுண தமோகுணங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும், பாபங்கள் நீங்க வேண்டும். நிறைய பாபங்களும் விருப்பமும் வெறுப்பும் ரஜசும் தமசும் இது இருந்துட்டே இருந்ததுன்னு வச்சுங்கோ, கண்டிப்பா புலன்கள் அடங்காது. புலன்களே அடங்கலைன்னா மனது ஆத்ம சிந்தனத்திலே ஈடுபடாது. வேணும்னு ஒருத்தர் என்ன பண்ணார், இன்னும் புலனடக்கம் வரவில்லை. ஏனெனில் அவர் கர்மயோகத்தையே தொடங்கவில்லை. புலனடக்கம்ங்கிறது எப்போது வரும்? கீழே கடைசி நாள் ஒரு படிக்கட்டு பார்த்துருக்கோம். நான் என்னுடைய கர்மயோகத்தை விடாமல் செய்து கொண்டு வந்தால் பெருமான் உள்ளத்திலே ஆனந்தப்படுகிறான். அவன் திருப்தி அடைந்தால் பாபங்கள் விலகுகின்றன. பாபங்கள் விலகுமானால் ரஜோகுண தமோகுணங்கள் விலகுகின்றன. ரஜஸும் தமசும் விலகினால் விருப்பு வெறுப்புகள் விலகுகின்றன. விருப்பு வெறுப்புகள் விலகினால் புலன்களும் மனதும் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். அப்ப இது இத்தனைக்கு அடிப்படையாது கர்மயோகத்தை கடைப்பிடித்தல். ஒருத்தர் என்ன பண்ணார், நான் கர்மயோகத்தை கடைப்பிடிக்கிறதா இல்லே, ஞான யோகத்துக்கு நேர போய்விடுகிறேன் என்று உட்கார்ந்து தியானத்தில் ஈடுபட பார்த்தார். எப்ப அவர் கர்மயோகத்தை கடைப்பிடிக்கலையோ அப்ப பாபங்கள் விலகி இருக்காது? எப்ப பாபங்கள் விலகி இருக்கலையோ விருப்பு வெறுப்பு போயிருக்காது? அப்ப புலன்கள் அடக்கத்துக்கே வந்திருக்காது? ஒரு பக்கம் மனசு என்ன சப்தம் ஸ்பரிசம் ரூபம் ரசம் கந்தம் அது பின்னாடி ஓடிட்டு இருக்கு. ஆனா இந்த மனசு அவர் என்ன பண்ணணுங்கிறதுக்காக உட்கார்ந்தார், ஆத்மாவை நோக்கி திருப்பணுங்கிறதுக்காக ஞான யோகத்துல அமர்ந்திருக்கிறார். ஆரம்பித்த வேலை மனது ஆத்மாவை பத்தி நினைக்கணும்னு. ஆனா அது நடைபெறணும்னா மனத்தில் இருக்கிற அழுக்குகள் போயிருக்கணும், பாபங்கள் நீங்கி இருக்க வேண்டும், புலன்கள் கட்டுப்பாட்டுக்கு வந்திருக்க வேண்டும். அது வரவில்லை. ஏனெனில் அவர் கர்மயோகத்தை தொடங்கவே இல்லை. கர்மயோகத்தின் வழியாக மட்டுமே தான் பாபங்களை கழித்து விருப்பு வெறுப்புகளை கழித்து புலன்களை அடக்கத்துக்கு கொண்டு வர முடியும். இவரோ, நான் கீழ்ப்படியில கால வைக்க மாட்டேன், நேர ஞான யோகம்னு சொல்லி உட்கார்ந்தார் அல்லவா. அப்ப என்னாகும், எந்த காரியத்துக்கு மனசு போகணும்னு ஆரம்பிச்சாரோ அந்த காரியத்தில் மனசு போகாது, மனது புலன்களின் பின்னே, புலன்கள் விஷயாந்தரங்கள் பின்னே ஓடிக்கொண்டே இருக்கும். கண்டு கேட்டு உற்று மோந்து உண்டு உடலக்கூடிய ஏதேதோ விஷயத்தில் மனது மட்டும் சென்று கொண்டிருக்கும். ஆனா மனத்தை ஆத்மாவில செலுத்தணும்னு இவர் தொடங்கினார். அப்ப தொடங்கின வேலை வேறே, நடந்துட்டு இருக்கிற வேலை வேறே, மனது ஏதோ ஒன்னு நினைச்சுட்டு இருக்கு, ஆனா இவர் பண்ணணும்னு ஆரம்பிச்சது வேறே. இதற்குத்தான் பொய் ஒழுக்கம்னு பேர். நான் உன்ன மனசால நினைச்சுட்டு வாயால வேற ஒன்னு பேசி கைகளால வேற ஒன்னை செய்தேன்னால் அதுக்கு மித்யாச்சாரம். கண்ணன் இந்த ஸ்லோகத்திலே மித்யா
பொய், ஆச்சாரம் ஒழுக்கம், மித்யாச்சாரம் என்னால் பொய் ஒழுக்கம், நினைத்ததை பேசி பேசினதை செய்தால் உண்மையான ஒழுக்கம், எதையோ நினைத்து வேறெதையோ பேசி வேறெதையோ செய்தால் அது பொய்யான ஒழுக்கம். இப்ப இந்த ஞான யோகத்தை ஒருத்தர் தொடங்கினாரே, அவர் நிஜமாவே தொடங்கி இருந்தா கூட எப்ப கர்மயோகத்திலேயே இல்லாமல் ஞான யோகத்துக்கு வந்துட்டாரோ அப்ப மனசே அடங்கியிருக்காதே. மனசடங்காட்டா அது எங்க ஆத்மாவை பத்தி நினைக்க போகிறது? அப்ப நினைப்பதொன்று நடப்பது மற்றொன்று. இப்படி ஒரு பொய்யொழுக்கத்துக்கு தள்ளப்படுகிறான் என்ன இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து. இப்போ ஸ்லோகத்தினுடைய சொற்களுக்கு இருக்கிற அர்த்தத்தை நாம் பார்க்கலாம். கர்மேந்திரியாணி சம்யம்ய, கர்மாவை செய்யக்கூடிய புலன்கள் கண் காது மூக்கு முதலானவை, அவைகளை சம்யம்ய அடக்கி. இவர் ஒருத்தர் அதை அடக்கிவிட்டார். ஞான யோகத்தை ஆரம்பிக்கணும்னா நான் என்ன தெரியுமோ நினைச்சிருந்தேன், கண்ணு பார்க்க கூடாது, காது கேட்க கூடாது, கை தொடக்கூடாது, மூக்கு நுகரக்கூடாது, இப்படின்னு மட்டும் தப்பா புரிஞ்சுனுட்டு ஞான யோகத்தை ஆரம்பிச்சுட்டேன். நான் தான் கண்ணை பொத்தினுட்டேனே, காதை மூடினுட்டேனேனே என்ன கர்மேந்திரியாணி சம்யம்ய, கர்மா செய்ய புகுகிற புலன்களை எல்லாம் சம்யம்ய நன்றாக அடக்கினேன். ஆனால் புலன்கள் அடக்கம் உட்பட்டு அடக்கினேனே தவிர மனதின்னு அடங்கவில்லையோ இல்லையோ அதை தெரிவிக்கிறார். விமூடாத்மா, இப்ப நான் சொல்ற சப்தம் இரண்டாவது வரியில் இருக்கிறது, சொற்களை கொஞ்சம் கொண்டு கூட்டு பொருள்கோளாக கொள்ள வேண்டும். விமூடாத்மா என்றால் ஆத்மாவில் செலுத்தப்படாத மனது. ஆத்மா விமூடாத்மா, ஆத்மாவிலே மனசு செலுத்தப்பட்டிருக்க வேண்டும். ஆனா மனசுன்னு ஆத்மா பக்கம் போகலே, ஏனெனில் அது அடங்கவே இல்லை. ஏனெனில் இவர் கர்மயோகத்தை அனுட்டித்து பாபங்களை தொலைத்து புலன்களை அடக்கவே இல்லை. ஆகையாலே விமூடாத்மா, ஆத்மாவிடத்தில் செல்லாத நெஞ்சு, நெஞ்சு மட்டும் எதும் பின்னாடியோ போயிட்டு இருக்கு, ஆனா கண் காதை இருக்க மூடிக்கொண்டு ஆத்மாவை நினைக்கணும் நினைக்கிறாரோ இல்லையோ, இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு நடக்கவே போறதில்லை. அதைத்தான் கண்ணன் தெரிவிக்கிறான். விமூடாத்மா இந்திரியைகு எஸ் மரன்னு ஆஸ்தே, யாருத்தன் இந்திரியங்களாலே வெவ்வேறு விஷயங்களை நினைத்து கொண்டே இருக்கிறானோ, ஆக கர்மேந்திரியாணி சம்யம்ய ய ஆஸ்தே மனசாஸ்மரன், ஆக வெறுமனே புலன்களை மட்டும் அடக்கிவிட்டு மனதாலே விஷயங்களையே நினைத்து கொண்டிருக்கிறான். கண்ணு மூடின்றிருக்கு, ஆனா மனசு மட்டும் கண்ணால பார்க்க வேண்டியதை நம்ம பார்க்கலையே என்ன நினைக்கிறது. காது மூடிக்கொண்டிருக்கிறது, ஆனா மனசு மட்டும் காதால ரசிக்க வேண்டி இன்பத்தை இழந்திருக்கிறோமே என்று நினைக்கிறது. ஆக கர்மயோகத்தை செய்யாமல் ஒருத்தன் நேரே ஞான யோகத்துக்கு போய்விட்டான் என்னால், அப்ப கர்மயோகத்தினால எதை நாம சாதிச்சுட்டு மேற்கொண்டு அதனால ஞான யோகத்தை சாதிக்க வேண்டுமோ அந்த இடைப்பட்டதே இல்லாமல் நேர ஞான யோகத்துக்கு வர முடியும்? அப்ப அது நடக்கவே நடக்காது, சித்திக்கவே சித்திக்காது. அப்ப அந்த அதிகாரிக்கு என்ன பேர் வைக்கலாம்? மித்யாச்சாரஹாச உச்சதே, அவனை பொய்யொழுக்கம் படைத்தவன் சொல்லுகிறேன். ஆஹ் அர்ஜுனா, நீ நினைத்தா போலே நேரே ஞான யோகத்தை பற்றி அதன் மூலமா ஆத்ம சாட்சா்காரம் பெறலாம் நினைக்காதே, அதுவே நடக்காது. ஏனெனில் ஞான யோகம் கை வருவதற்கே, ஞான யோகத்துக்கு தேவையான மனது ஆத்மாவிடத்தில் செலுத்தப்படுவதற்கே கர்மயோகம் தேவை. ஆகையால் விடாமல் கர்மயோகத்தை செய்து மேலே ஞான யோகத்துக்கு வருவாய் என்று இந்த ஆறாவது ஸ்லோகத்தாலே கர்மயோகத்திலே இழியாமல் நேரே ஞான யோகத்துக்கு செல்பவன் அத்தை இழக்கிறான், அவன் பொய்யொழுக்கம் படைத்தவன் என்று அவனை ஏசி அவனாலே எந்த லாபமும் இல்லை, அவன் தான் நினைத்ததை சாதிக்க போவதும் இல்லை என்ன ஆறாவது ஸ்லோகத்தாலே கண்ணன் தெரிவிக்கிறான். அதை போல இல்லாமல் எப்படியெல்லாம் தங்கள் கர்மாக்களை அனுட்டிக்க வேண்டுமோ அப்படி அனுட்டித்திருந்த நம்மாழ்வார், அப்படி அனுட்டித்திருந்த ராமானுஜர், பவிஷ்யதாச்சாரியனுடைய திருமேனியை சேவிக்க பெற்றோம், ஆழ்வாருடைய திவ்யதேசத்திலே இருக்க பெற்றோம்ங்கிறதை பாக்கியமாக கருதி அமைகிறேன்.